வணக்கம், என் பேர் ஞானி. நான் சென்னையில் வசிக்கிறேன். இந்த இடம் வந்து தேனி மாவட்டத்தில் தர்மபுரி கிராமத்தில் எங்களுடைய பூர்வீக சொத்து. இது இதை வந்து ஒரு நல்ல தோட்டமாக உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நீண்ட நாள் கனவு. ஆனால் அதுக்காக மெட்ராஸில் இருந்துக்கிட்டு சென்னையில் இருந்துக்கிட்டு எங்களால் அதை எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தோம். தென்னந்தோட்டத்தை உருவாக்குறதுக்கான ஆட்கள், அவர்கள் அந்த தண்ணி பாய்ச்சக்கூடிய விதம், இதெல்லாமே வந்து எங்களுக்கு வந்து விசாரித்து பார்த்ததில் அதுவும் வந்து சாத்தியமாக தெரியலை. வராங்க, கொஞ்ச நாளில் போயிடுறாங்க, அந்த மாதிரி சில இடைஞ்சல்கள்லாம் இருந்தது. அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வலைதளத்தில் நிறையா தேடும் பொழுது மோபிடெக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். தேனியில் இருக்கிற திரு விக்னேஷ் அவர்கள் தான் வந்து இதை உடனே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. வந்துட்டு இங்கே தோட்டத்தை வந்து சர்வே பண்ணி பார்த்துட்டு, சரி இது வந்து தென்னந்தோட்டம் வந்து போட்டுடலாம், ஆட்டோமேஷனில் போடலான்னு சொல்லிட்டு அவர் தான் ஒரு திட்ட வரைபடமெல்லாம் கொடுத்தாரு. அதனால் ஒரு 6 நாட்களில் இதை வந்து திட்டமிட்டு டீப் ப்ளவிங் பண்ணோம். அப்புறம் ரோட்டவேட்டர் ப்ளவிங் பண்ணிவிட்டு குழியெல்லாம் எடுத்து மோட்டார் ட்ரிப் இரிகேஷன் இதெல்லாம் பண்ணி அது மேலே ஆட்டோமேஷனும் பண்ணி எங்களுக்கு வந்து 6வது நாள் வந்து செயல்முறைப்படுத்திட்டாங்க. தென்னங்கன்றையும் நட்டுட்டோம். நட்டு அதை ஆட்டோமேஷனில் தண்ணி பாய்ச்சிற நிலைமைக்கு வந்து ஒரு 6 நாட்களில் வந்து எனக்கு வந்து அழகாக பிளான் பண்ணி திரு விக்னேஷ் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாங்க, மோபிடெக் நிறுவனம். இப்போ வந்து சென்னையிலேருந்து தான் அது இருக்க நீர் மேலாண்மை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 15 நிமிடம் ஒரு பாகத்துக்கும் நீர் வேளாண்மை வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க. நல்லபடியாக எல்லா பயிர்களும் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டாக இங்கே கொஞ்சம் இங்கேயே வந்து தோட்டத்துக்குள்ளே வீடு இருக்குது. வீட்டிலேருந்து சர்வீலியன்ஸ் கேமராலாம் போட்டதுனால தண்ணி விழுகிறது, பாய்ச்சிறது, இது எல்லாமே வந்து நல்லா தெளிவாக தெரியுது. அதனால் இதை வச்சே நாங்கள் வந்து நீர் வேளாண்மை வந்து கடந்த ஒரு 7 மாதங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ இதில் வந்து ஆளே கிடையாது, தண்ணி பாய்ச்சிறது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் தான். இது வந்து ஒரு முழுக்க மோபிடெக் உடைய உதவியினால் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் ஃபார்மிங் வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 2-3 விஷயங்கள் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான விஷயங்கள்ங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆள் டிபெண்டன்ஸியை எடுத்துட்டோம், அதனால் வந்து கம்ப்ளீட்லி மெஷினு. இப்போ ஒரு ஆள் வச்சுருந்தோம்னா அது இந்த காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே இந்த தண்ணி பாய்ச்சிறது தான், அதுதான் அந்த முறையாக தான் இருந்திருக்கும். இப்போ இந்த ஆட்டோமேஷன் போட்டதுனால இரவில் கூட நம்ம வந்து தண்ணி பாய்ச்ச முடியுது. அது என்ன பொதுவான கருத்து என்னென்னா, இரவில் தண்ணி பாய்ச்சிறது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. ஒன்று, அப்படி பாய்ச்சும்போது நீரோடைய உட்கொள்ளல் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் 15 நிமிஷம் காலையில் பாய்ச்சணுன்னா நைட்டு வந்து 10 நிமிஷம் பாய்ச்சினாவே போதும், எலக்ட்ரிசிட்டியும் நல்லா சீராகவும் வருது இரவு நேரங்களில். அப்போ அதனால் பார்த்திங்கன்னா நீர் வேளாண்மையில் இந்த ஆட்டோமேஷனை வச்சு செடிகளுக்கு வந்து இரவுலேயும் தண்ணி பாய்ச்ச முடியுது, அதுக்கு தகுந்த அளவு குறைந்த அளவுலேயே வந்து தண்ணி பாய்ச்ச முடியுதுங்க. இந்த ஆட்டோமேஷனில் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், கரண்ட்டு ஃப்ளக்சுவேஷன் இதெல்லாம் இருக்கும் பொழுது அது வந்து உங்களை வந்து மோட்டரை எடுக்கவே விடாது. இப்போ மற்றவங்கன்னா நம்ம சராசரியாக பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அந்த காயில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, 2 ஃபேஸில் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சில மோட்டருக்கு தீமையான சில முறைகள்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து அப்படி இல்லை, உங்களை வந்து மோட்டரை ஸ்டார்ட்டே பண்ண விடாது. நல்ல ஹெல்த்தியான கரண்ட் வரும்பொழுது அதை நல்ல விதமாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உதவுது. அதே மாதிரி இந்த வெத்து மோட்ரு ஓடுறது அந்த மாதிரி இஷ்யூலாம் சென்ஸ் பண்ணிடுறது. அதனால் நிறைய சென்சார்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால சிறந்த முறையில் வந்து நம்ம மோட்டரையும் வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண முடியுது, நீர் வேளாண்மையும் வந்து நல்ல விதமாக பண்ண முடியுதுங்க. இது வந்து ஒரு போட்டதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக விவசாயத்தை பண்ணுறதுக்கு வந்து மிகவும் உதவி இருக்குது. இந்த எப்படினாலும் ட்ரிப் சிஸ்டம் போட்டிருப்போம், சொட்டு நீர் பாசனம் போட்டிருப்போம். ஆனால் இதுக்கு மேலே வந்து இந்த ஆட்டோமேஷன் ஒன்று போடுறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு விலை மதிப்பு இருக்குது இல்லைங்களா, அது வந்து அப்ஃப்ரெண்ட்டாக போடுறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6லேருந்து 7 மாதம் வரைக்குள்ளே அந்த போட்ட பணத்தை வந்து எடுத்தாச்சுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் தனியாக ஆள் வச்சுருந்தீங்கன்னா 6-7 மாதத்துக்கு என்ன சம்பளம் கொடுக்கணுமோ அது இந்த ஆட்டோமேஷனில் அப்ஃப்ரெண்ட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த ஒரு பிரச்சனையை வந்து நம்ம பெரிய முதலீடுன்னு நான் சொல்ல மாட்டேன், 6-7 மாதத்தில் எடுத்துடுறோம். அதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மோபிடெக் வந்து அதை ஒரு இன்ஸ்டால் பண்ணதாக இருக்கட்டும், 6 நாளில் எனக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை எனக்கு நிறையா சொல்லி கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. செடிகள் வளர்கிறதையும் பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணி இதெல்லாம் உருவாக்குறது, அதுவும் நம்ம மெட்ராஸில் இருந்துக்கிட்டு இதை உருவாக்குறத நினச்சிக்கும் போது ரொம்பவுமே மன மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த தோட்டம் வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி இருந்ததை வந்து ஒரு ரியாலிட்டிக்கு கொண்டு வந்தது வந்து அந்த மோபிடெக் திரு விக்னேஷ் அவர்கள், அந்த மோபிடெக்கோடைய என்டையர் டீம், அங்கே கஸ்டமர் சப்போர்ட்டில் இருக்கிற திரு ஜெயந்த் அவர்கள், இவங்க எல்லாருமே நமக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது ஒரு ஆள் வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணியிருந்தா கூட
இதை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியும்னு தெரியலைங்க. ஆனால் இப்போ இந்த ஆட்டோமேஷன் பண்ணதுனால நல்ல விதமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேங்க. அதுக்காக மோபிடெக்குக்கு வந்து என்னுடைய நன்றிகள்.